ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆஷ் லைஃப். இன்னைக்கு யூஷுவலான சைடிஷ் பொரியல்லாம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். மட்டன் பொட்டேட்டோ ஃப்ரை. மட்டன் எடுத்திருக்கேன், போன் ஆர் போன்லெஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். நான் போன்லெஸ் எடுத்திருக்கேன், சாப்பிட ஈஸியாக இருக்கிறதுக்காக. குட்டி குட்டியாக கட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணுறேன். அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில்ஸ்க்கு குக் பண்ணிக்கிறேன். மட்டன் நல்லா குக் ஆயிருச்சு, அதில் இருக்க வாட்டரோட பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனில் இருக்க அந்த வாட்டரோட பொட்டேட்டோஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் பொட்டேட்டோஸ் ஃபுல் இந்த மட்டனோட ஃப்ளேவர் நல்லா வரும். சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க வாட்டர் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வாட்டர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். பொட்டேட்டோஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அதில் ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். கோரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், குமின் பவுடர், கரம் மசாலா. ஸ்பைஸ் பவுடர்ஸை மட்டனோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8-10 மினிட்ஸ்க்கு பொட்டேட்டோஸ் கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். மட்டன் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரசம், சாம்பார், ரைஸோடலாம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை.